Bhagavate Shri Ramanaya. नानोपाधिवशा देव नानोपाधि
இந்த படைப்பு பற்றி விளக்கும் பொழுது பரமேஸ்வரே அகிலாதாரி பரமேஸ்வரர் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரி அல்லது அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஜகந்தி சத்வஸ்தி லயான் யாந்தி புத்புதானீகவாதி இந்த உலகமானது உலக தோற்றமானது அந்த பரபிரம்ம பரமா தத்துவத்திலே தோன்றி அதிலேயே நிலை அதிலேயே ஒடுங்கி எப்படி நீருக்கு மொழியானது நீரிலேயே தோன்றி நீரிலேயே நிலை நீரிலேயே ஒடுங்கி விடுகிறது போக அந்த ஒரே பிரம்ம தத்துவத்திலிருந்தே இந்த உலகம் தோன்றி அதிலேயே நிலை கொண்டு அதிலேயே ஒடுங்கி விடுகிறது என்று நம்முடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தா உலகத்தை பார்க்கணும் அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு இந்த உலகம் வந்து அது எல்லாருக்கும் ஆதாரம் அதிஷ்டானம் ஒண்ணுதான் அதோடைய உபாதான காரணம் வெட்டீரியல் காசு ஒண்ணுதான் அதுலதான் தோன்றி அதே நிலைக்கு அதிலேயே ஒடுங்கி வைக்கிறது அப்புறமா சொன்னா இது கூட பிரகம்பிதா மனக்கற்பனை தான் உண்மை எப்படி மனக்கற்பனை அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அங்கம்தான் இருக்கு ஆனா அதுலயே பல வகையான ஆபரணங்களை நீ கற்பிக்கிறார் அர்த்தம் அப்படி சொல்ற அதனுடைய நாமரூபத்தை பார்த்து அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதற்கு பிரயோஜனப்படுதுன்னு பார்த்து அதற்கு வேற வேற பேரு கொடுத்து சொல்றேன் ஆனா என்ன என்ன எதை பார்க்கிறாயோ அது அங்கம் மட்டும்தான் ஆபரணங்கள்லாம் வந்து நாமரூபத்தை பொறுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நீ சொல்ற கற்பனை அதுக்கு என்ன கேட்டா உபாதி வேதத்தினால தோன்றுகிறது உபாதி ஒவ்வொரு மாதிரி இருக்கு அந்த உபாதியோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது இந்த உபாதி வேதத்தினாலதான் இந்த மாதிரியான பிரபஞ்ச திருஷ்டி உண்டாருது எப்படி ஆகாசம் உண்டுதான் ஆனா அதுல கட்டப்பட்டிருக்கிற அந்த செவரை வச்சு நம்ம என்ன சொல்றோம் இது ஹால் ஸ்பேஸ் இந்த நடுக்கூடத்தினுடைய ஒரு ஆகாசம் சொல்றோம் சமய கட்டோட ஆகாசம் சொல்றோம் உபாதி கூட ஆத்மஸ்வரூபத்தை பிரம்மஸ்வரூபத்துல வேதங்களை உண்டு பண்ண முடியாது ஒரு காட்சி தெரியும் இவ உபாதி வேதத்தை வச்சுதான் ஜாதி வர்ண ஆஷ்ரம் எல்லாமே சொல்றோம் ஒண்ணுதான் அதன் மேல இந்த ஜாதி வருணாசனத்தை ஏற்றி சொல்லுவோம் ஏன் அந்த உடம்பு எங்க பிறந்ததோ அதை வச்சு இந்த குலத்துல பண்றது இந்த கோத்திரம் இந்த வர்ணம் இந்த ஆசிரமம் இதெல்லாம் சொல்றது இந்த உடம்போட உபாதி இந்த உடம்புன்ற உபாதியோடைய தர்மத்தை அது மேல ஆரோப்பணம் செய்யும் ஏற்றி பார்த்து அந்த ஆத்மாக்கு அப்படியே தான் நம்ம கற்பிக்கிறோம் உண்மையிலேயே ஆன்மாக்கு அதுதான் கிடையாது ஆன்மாக்கு செல்ஃப் உண்மையா நம்மளுடைய சொந்தத்துக்கு அதுதான் கிடையாது ஜாதி நீங்க
கிடையாது.
இந்த குணங்கள் தான் எதை தாக்கும், ஆத்மாவை தாக்காது, உடல் மனதை தான் தாக்கும். அதனால இந்த குணம் வெளிப்படுது இல்லையா, சாத்விகமா ராஜசீகமா தாமசீகமா, இதெல்லாம் கூட மன அளவில் தான், இந்த ஜீவனுக்கு தான் அம்மா அவங்க கிடையாது. ஆகவே அவன் இதெல்லாம் அப்பா இருக்கு, வண்ணாட்டு இருக்கலாம் அப்பா இருக்கு, உண்மையாக சொல்லுவோம். என்ன ஐடென்டி கேட்டா நம்ம அதோடய ஐடென்டிஃபை பண்ணி மூணு கிடைச்சி போயிடும். அதனால அது ஈழமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அன்றைக்கு சொன்னதே உதாரணம், சன்னியாசம் எடுத்தபோது கூட எடுத்துக்கிறவங்க கூட நான் பிராமண சன்னியாசி அப்படின்னு ஒரு கேட்போம், அதுல கூட ஒரு பார்க்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிராமண சன்னியாசி என்ன, பிராமண சன்னியாசி சன்னியாசம் சொன்னவர் எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்லுவது, நான் எனக்கு எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்லுவது, ஆன்மஸ்வரூபத்தை நிலைத்திருக்க தான் அதை செயற்பட சொல்லுவது. அப்புறம் என்ன பிராமண சன்னியாசி தனியாக ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ், அவர் ஊடி இருக்கு. இன்னொரு விஷயம் இன்னொரு சைட் ஆஃப் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன், தடையெடுத்தவங்க நல்லா தான் சொல்லுவோம். அது போல நம்ம இந்து சமயத்தில் யாரு வேணா எப்போ சன்னியாசம் எடுக்கணும், என்னட்டும் ஒரு நெறிமுறையே கிடையாது. பெரிய ஃபெயிலியர் வாழ்க்கையில ஏதாவது தோல்வி இல்லை ஏதாவது விரக்தி, விரக்திரது ரொம்ப நெகட்டிவா உடனே போய் சாஸ்திரத்தை விடுத்து வந்துடுவேன். அவனுக்கு ஒரு படிப்பு கிடையாது, சாஸ்திரத்தை விடுக்கணும் தெரியாது, எதுக்காக காட்டை எடுக்கணும் தெரியாது, பகவானை பத்தி சிந்தனை கிடையாது, கிட்டத்தட்ட பிச்சைக்காரமா. ஆனா காட்டாயம் தெரியும். அப்போ அவங்க சன்னியாசம் அடையும் போது அப்ப எங்கேயும் சொல்ல வேண்டியிருக்கு, இவன் சன்னியாசம் காட்டாயம் எடுத்துனாலும் சன்னியாசம் ஆனா அவங்க வந்து சாப்பிட்ற பிச்சை கிடையாது, காசு போன எதுக்குதான் பீ முடிஞ்சிருப்பாங்க, அப்புறம் போய் இங்கேயாவது வேற எங்கேயாவது போய் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்படி பிராமண சன்யாசம் சொல்ல வேண்டியவங்க பிராமணத்தை படிச்சோம்னா சாஸ்திரங்கள்லாம் உடம்பு படிச்சவன் இந்த பாதையிலே இருக்கிருக்காங்க, பகவான் அடையிறதுக்கு சின்ன ஒரு வேகேஷன் காமிக்க வேண்டியிருக்கு. ஆனா அது சன்னியாசி தனக்குள்ள ஆரோபணம் செய்து கொண்டு நான் ரொம்ப உயர்ந்த சன்னியாசி அப்படின்னு தாழ்ந்த சன்னியாசி பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுக துக்கானாம் போகாய கன முச்யதே பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுக துக்கானாம் போகாய கன முச்யதே. உபாதி வேதத்தினால்தான் இந்த காட்சி எல்லாம் தோன்றுது, இந்த உபாதினாலதான் இந்த மாதிரி ஜாதி வர்ணாசிரம் என்ன சொல்ல வேண்டியது ஆத்மா கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன அந்த உபாதி கேள்வி முதல் சரீரம் கிராஸ் பாடி, அது ஒரு உபாதி. அப்புறம் மன புத்தி எல்லாம் சேர்ந்து இந்த சூக்ஷ்ம சரீரம், அது இன்னொரு உபாதி. இதுக்கெல்லாம் காரணமான காரண சரீரம், அது இன்னொரு உபாதி. ஆனா இந்த உபாதினா என்ன இருக்கும், உபாதின்னு விளக்கக்கூடாது.
உபாதி சொன்னது உபாதினால தான் இதெல்லாம் தெரியுது. இந்த உபாதி கூட ஆன்மாவுக்கு சொந்தமானது ஏற்றி தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. அந்த உபாதினா என்னன்னு இதை நம்ம தத்துவபோதை இப்பயே பார்ப்போம். ஞாபகம் பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம். ஆக இந்த சரீரம் சொல்லக்கூடிய இந்த ஸ்தூல சரீரம் இந்த தெய்வம் கர்ம சஞ்சிதம் நம்ம செஞ்ச கர்மம் வினைகள் அதனுடைய பயனாக நமக்கு கிடைக்குது. இந்த கேள்வி கூட கர்மம் வந்துச்சா உடம்பு வந்துச்சாலும் கேட்கக்கூடாது. ஆரோக்கியமா இருக்கு சில பேர் வியாதியோட இருக்கு, ஒரு சில பேருக்கு ரொம்ப அழகாக படைக்கப்படுறாங்க, ஒரு சில பேர் ரொம்ப அவலட்சணமா இருக்காங்க. ஏன் அவங்க சொல்ல வேண்டியிருக்காரு வேற என்ன சொல்றது இல்லையா? ஒருத்தரோக்கியமாக பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் என்னது ஆக்சுவல் கேட்டா மகாபூதம் வந்து அப்புறம் பஞ்சபூதங்களோட ஆகாசம் வாயு அக்னி நெருப்பு நீர் நிலம் சொல்லுவோம் அஞ்சு அதான் அடங்காது வேற என்ன இந்த உடம்பு. ஆனா இது ஸ்தூல தேகம் அதனால அந்த பஞ்சபூதம் சொல்லும் பாத்தீங்களா அது ஆக்சுவலா வந்து ரொம்ப சூட்சமான ஒரு பஞ்சீகரணத்துக்கு இதை போட்டு மண்டை உடைச்சுக்குவாங்க எழுந்து. ஆனா அது ஒண்ணும் இது பெரிய விஷயம் இல்லை, அதை பத்தி ரொம்ப அலட்டி கொள்ள வேண்டாம். ஆனா என்னன்னு கேட்டா சூக்ஷ்மமான அந்த பஞ்சமகாபூதங்கள் வந்து ஸ்தூலமாக பஞ்சீகரணங்கிற ஒரு ப்ராசஸ் அது ஸ்தூலமாகி அந்த ஸ்தூலமான அந்த மகாபூதங்களால் ஆனதுதான் இங்க தெரியும். அது அதனுடைய கர்ம வினையினால இங்க தோன்றி இருக்கு. எதுக்காக இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது? சரீரம் சுகதுக்கான ஆயத்தனம் உச்சதே, சுகதுக்கான போக ஆயத்தனம் உச்சதே. உச்சத்தை என்ன சொல்ல முடியும்? இதற்காக சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கு பொது ஒரு கூடாரமாக அமைந்திருக்கிறது. இந்த கூடாரம் டென் இதுல இருந்து கொண்டுதான் சுகதுக்கத்தை அனுபவிக்கும். எதுக்கு சுகத்தை அனுபவிக்கணும்? கர்மம், கர்மவினை அனுபவியாக வேணும். அதுதான் உடம்பு வந்தது. ஆக உடம்புக்குள்ள அது கூடாத மாதிரி சொல்ற டென் சொல்ற அதுக்குள்ள இருந்து கொண்டு போக ஆயத்தனம் ஆயத்தனா ஒரு அவோ அது இருந்து கொண்டு இந்த ஜீவனானது இந்த உலக சுமதுக்கங்களே அனுபவம் உண்மையிலே இருந்தது. ஆகவே இது பொய்யடா காற்றடைந்த பையடா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இல்லை காற்று உள்ள போய் நல்ல வரைக்கும் இது வளர காற்று வெள்ள போய் உள்ள வரலாம் போயிடுச்சுன்னா அவ்வளவு எதுவுமே எதுவுமே சீண்டாது. யாவத் பவனோ நிவசதி தேவி தாவத் உச்சதி குஷலம் தேவி கதபதி வாயோ வேதா பாயே பாகியா வீபதி தஸ்மிந்தாய். அந்த காற்று போயிடுச்சு சொன்னா அப்படி ஆசை உள்ள மனைவி கூட அது கண்டு அனுப்புவாள்.
மிரங்கம் பிரேதம் அப்படின்னு ஆயிடுறோம். இதை எப்ப எடுக்க போறோம், இத இந்த பாடி எப்ப எடுக்க போறாங்க, ரொம்ப டெக்னிக்கா சரியான சொல்றாங்க. அது வரைக்கும் என்னுடைய கணவன் ஆவும் கொண்டாடுன மனைவி கூட அவர் அவரும் சொன்னதும் கூட அதுன்னு ஆக்கினாங்க. இன்னும் அதுதான் அது மாதிரி இந்த உடம்பு இந்த பாடி எப்ப எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டு. ஆக்சுவலா பார்த்தா இந்த உடம்பு வந்து நமக்கு தேவைப்படுது உலகத்தை வாழ்றதுக்கு, ஈவன் சாதனை பண்ணுறதுக்கு. ஆகவே அதை சரியா வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுதான். ஆனா நான் தேகம்னு அதோட தொடர்பு கொண்டுதான் இந்த எல்லா அஜ்ஞானத்துக்கும் எல்லா சம்சாரத்துக்கும் முழுக்கான், எல்லா துக்கத்துக்கும் முழுக்கான். ஆக்சுவலா இந்த உடம்பு என்னன்னு கேட்டா சதை, முழு, ரத்தம், மஞ்சை, தாதுக்கள், இதால் ஆணும். எவ்வளவுதான் நீங்க குளோரிஃபை பண்ணாலும் இதால் ஆணும். அது மல மூத்திரத்தால அது நிரம்பப்பட்டு டிரைனேஜ் சிஸ்டம் உள்ள இருக்கு. கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்தா அது மட்டும் எல்லா துவாரத்துலேருந்து அழுப்பு தான் வருது. யோசிச்சு பார்த்தா இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுது, குடும்பத்துல இல்ல இது வளர்க்கிறது வெய்கிறது வியாதி. பகவான் சொல்றாரு இந்த உடம்புக்கு வியாதி இல்லை, உடம்பே வியாதி, உடம்பே வியாதி இல்லை, உடம்புக்கு வியாதி இருக்கலாம். இந்த உடம்புங்கிறதே வியாதி தான். டிஸ் ஈஸ் ஏ இட் காசஸ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டிஸ் ஈஸ். அடுத்த உட்காரம் உள்ள குறித்தெல்லாம் வந்துச்சு உட்கார்ந்து. ஆக இந்த உடம்பு நம்ம கொடுத்துட்டு வந்த ஒரு கருவி, அதை சரியா நம்ம பெண் பாதுகாத்து வச்சிருக்கோம். ஆனா அதை ரொம்ப அது செல்லம் கொடுத்து அதை கெடுத்துருக்கோம். அவருக்கே சேவை கொண்டே இருக்க கூடாது, நம்ம ரொம்ப அதுக்குதான் சேவை செய்யணும். பாருங்க நீங்க சொன்னேன் நான் கொஞ்சம் அந்த கல்வி இருக்கேன் இப்ப இங்க வேர்க்கிற மாதிரி இருக்கேன். மனிதன் முடிஞ்சு யோசிச்சு பார்க்க பகவான் ரமண மகர்ஷிதான் அந்த திருவண்ணாமலை கேட்டிருந்த குகைக்குள்ள இருந்தது. அந்த வயசுல 16-17 வயசுல அந்த குகைக்குள்ள போய் பார்த்துருக்கீங்களா, இருட்டு, ஒரு வெண்டிலேஷன் கிடையாது, அதுக்குள்ள இருந்திருக்காரு. பாவம் ஒரு விசிறி மட்டும் வச்சிருப்பாரு, அதுக்குள்ளது அனவரதும் 24 மணி நேரம் இருந்திருக்காரு. சாப்பாட்டுக்கு அடுத்த நேரம் எங்கேயும் ரொம்ப தெரியாது. நம்மள மாதிரி ஸ்விக்கிய போய் அவன் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அவ்வளவு இதுல அவன் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்கு. அதுக்கு உடம்பு ரொம்ப சரியா கொடுத்து கிடைக்கு. அதுக்கு வேண்டியதை கொடுத்த ஒழுங்கா வராங்க. இந்த உடம்பு நான் சொல்றதுதான் எல்லா அனைத்து முழுக்கான. ஆக இந்த உடம்பு வந்து நம்ம கர்மத்தினால வந்தது, பஞ்சபூதத்தால தான் ஆனது. அது இந்த சுதுபத்து அனுபவிக்கிறது ஒரு கூடாரமான உண்டு. அவ்வளவுதான், நாம இந்த உடம்பு கிடையாது. இதுல இருந்து கொண்டு உலகத்தை நம்ம தொடர்பு கொண்டு சுதுபம் கிடையாது. ஆனா ஒரு இது இல்லை, இந்த உடம்பை வச்சுதான் எல்லா விவகாரமும் பண்ணுவோம். சொல்லி வந்தேன் எவ்வளவுதான் அன்பு அறிந்து பேசினா கூட உடம்பை வச்சுதான் நம்மளுக்கு அன்பு. படுத்து படுக்கையில கிடைக்கிறோம், ரொம்ப வயசானவங்களை பாருங்க, அவங்க எழுப எல்லாமே ஒரு வில்லேஜ்ல பார்த்துட்டு போகணும் அப்படி இருந்துப்பாங்க. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வயது இருந்த காலத்தை பார்த்தாங்க. என்னத்தோ உடம்பு நல்ல போஷாக்கா இருக்க வரைக்கும், ஓரளவுக்கு பளபளப்பா இருக்க வரைக்கும், அழகா இருக்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்னாங்க. ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, கவர்ச்சி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து தேய்ச்சி பண்ணுறது
முடியெல்லாம் அழைத்து போய் கொண்டு பல்லெல்லாம் நம்ம யாருக்கும் முடி கிடைக்க மாட்டேங்குது, பல்லும் பட மாட்டேங்குதுங்கம் போக சாதனம் பஞ்ச பிராணமனோ புத்தி லஷேந்திரிய சமன்விதம் அபஞ்சீகிருத பூதோத்தம் சூக்ஷ்மாங்கம் போக சாதனம் அப்ப இந்த சூக்ஷ்மாங்கம் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பட்டது? பஞ்ச பிராண மனோபுத்தி தசேந்திரிய சமன்விதம் என்னென்ன பஞ்ச பிராணம் சொல்லுங்க, பஞ்ச பிராணம் பிராண அபான சமான அது மாதிரி அஞ்சு சொல்றாங்க. சோ அஞ்சு பிராண உள்ள போய் போகுது, அது அது மனஹா மனம்னு சொல்லுவாங்க, மனம் இருக்காது, மனசே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா மனம் என்ன சஞ்சலாத்மிகா மனம், ஆடிக்கொண்டே நிச்சயாத்மிகா புத்தி, ஒரு உறுதியா ஒரு சிந்தனை தெளிவு ஒரு முடிவுதான் புத்தியோடைய சிந்திக்கிற ஒரு பக்கம். அந்த புத்தி தசேந்திரிய தசேந்திரிய பத்து வகையான இந்திரியம், அஞ்சு சொல்ல பத்து இருக்காங்க. அஞ்சு ஞானேந்திரியங்கள் கண் கண் காதல் முத்து நாக்கு தோல் இதெல்லாம் அஞ்சு கர்மேந்திரியம், அதுவே சூக்ஷ்மத்தை போட்டாங்க. சூக்ஷ்ம சரீரத்தில் பஞ்ச பஞ்ச இந்திரியங்களும் வந்துடும், தச இந்திரியங்களும் வந்துடும். ஆனா கொஞ்சம் ஸ்தூலமா இருக்கே கை காலம் ஸ்தூலமா இருக்கே கேட்டா இது ஸ்தூலமான விஷயம் கிடையாது, சூட்சமான அந்த இந்திரியத்தை தான் குறிப்பிடுறாங்க. தசேந்திரிய சமன்விதம் அபஞ்சீகிருத பூதோத்தம், இதுவுமே பஞ்சபூதத்தில் ஆனதுதான் சூக்ஷ்ம சரீரமே. ஆனா என்னன்னு கேட்டா அபஞ்சீகிருத பூதோத்தம், அந்த பஞ்சீகரணம் சொன்னாலே ஒரு கிராஸ் ஆச்சுன்னு சொன்னாலே அந்த மகாபூதம், அது கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சட்டல் போங்க தன் மாத்திரையா இருக்கும் பொழுதே இந்த 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 சூக்ஷ்ம சரீரம் உண்டாயிருக்கு. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? போக சாதனம், போகத்தை அனுபவிப்பதற்கான கல்வி இது. இங்க போகம்னு சொன்னா சுகமத்தம் கிடையாது, துக்கமும் தான் சேர்த்துதான் போகம்னு சொல்லு. போகம் அனுபவம், சுகதுக்கம் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான ஒரு சாதனம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்சுவலா சுகதுக்கத்தை நம்ம மனதால் தான் அனுபவிக்கிறோம், ஜீவன்தான் சாதகமா அது மாத்திரம் இல்ல, மனையேக மனுஷியான காரணம் பந்தம் பாத்தீங்க, பந்தத்துக்கு மட்டும் காரணம் மனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக சுகதுக்கத்தை அனுபவிப்பது காரணமாக இருக்கிறது, சாதனமாக ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கருவியாக இருக்கிறது இந்த சூக்ஷ்மம். இது ஒரு உபாதம், உபாதம் லிமிடேஷன், எது நம்ம ஒரு வலையை கூப்பிட்டதாக செய்கிறது அது இந்த மனம், அந்த சூக்ஷ்ம சரீரம் மனம்.
இந்த கார்பரேஷன் பத்தி சொல்ல முடியுது, ரொம்ப கஷ்டமாயிடுது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுது. இது வரைக்கும் நமக்கு விளங்குது இல்லையா, ஏன்னா நம்ம சூழ்நிலை பாக்குறோம், நம்ம உடம்பு விளங்குது, சுற்று உடம்பு தெரியும், மனம் இருக்கு, புத்தி இருக்குன்னு தெரியும். அம்மா ஏசுறாங்க, அவங்க புத்தியே இல்லைன்னு சொன்னாலும் தெரியும், புத்தி இருக்கணும். சிந்திக்கிறோம் இல்லையா, எல்லாருமே சிந்திக்கிறாங்க, ஒரு பாவனை மட்டும் சிந்திக்கிறோம், சிந்திக்காம இல்லை. அந்த புத்தி எல்லாருக்கும் ஈவன் நினைச்சது கூட புத்தி கொஞ்சம் வந்து இருக்கு தெரியும். ஆனா இன்னும் நல்லா ஃபுல்லா அது ஓவர் ஆஃப் தெரியும். ஆத்மானம் அவதாரயே ஆத்மானம் அவதாரயே அநாதி அவித்யா நிர்வாச்ய காரண உபாதிச்சதே. மூணாவது அந்த உபாதி என்ன, காரண உபாதி. காரணம் இருந்தோம், இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் உண்டானதுக்கான காரணம், அதற்கான காரணம் ஆனா காரண சரீரம். இங்கிலீஷ்ல காசல் பாடி மாதிரி கேஷுவல் பாடி மாதிரி நான் பார்த்துருக்கேன், செல்ஃப் கண்ட்ரோல் தான். அப்புறம் இங்கிலீஷ் அவ்வளோ ரொம்ப கேஷுவலா வாசிக்கிறது, கேஷுவல் பாடி, காசல் பாடி. அறியாமை உண்மையான சொரூபத்தை அறியாமை. என்ன அஞ்ஞானம், என்னது நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை, அதை பற்றின தெளிவான ஞானம் இல்லாத ஒரு நிலை அஞ்ஞானம். நினைச்சிருப்போம் அவங்கெல்லாம் ரொம்ப புதுசாகி எனக்கு எல்லாம் தெரியும், நம்மளை பற்றி எனக்கு உண்மையிலேயே தெரியாது. நம்மை பற்றி எப்படி தெரியும், இந்த உபாதியோட சேர்ந்துதான் நம்ம தெரியும், ஸ்தூல சரீரத்தோடையோ சூக்ஷ்ம சரீரத்தோடய சேர்ந்துதான் நம்மளை ஒட்டி பார்த்துருக்கோம். இதெல்லாம் இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்ப்பதே, நம்ம எப்படிப்பட்டவோன்னு தெரியவே தெரியாது. அது அந்த அவித்யா, அது அனாதி. அனாதின்னு என்னன்னு அது எப்போ தோன்றியது யாரும் சொல்ல முடியாது. நல்ல ஐடியா சொல்லணும், எப்போ தோன்றியது அவித்யை அப்படின்னு கேட்டா அனாதி. அனாதினா அது எப்போ தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டா சரியா போச்சா, எப்ப தோன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அந்த அவித்யாலயம் தோன்றதுதான் காலமே, டைம், ஸ்பேஸ் எல்லாமே. அது அவித்யாலயம் தோன்ற காலத்தை வச்சு அவித்யாவை நிர்ணயம் பண்ண முடியாது, அதை மெஷர் பண்ண முடியாது, ரொம்ப அழகாக விளக்க முடியாது. என்ன சயின்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்வல் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ், ரெண்டு ஈவெண்ட் நடக்கு நிகழ்வு, அதோட இன்டர்வல், அதுதான் நம்ம டைம் சொல்றோம். ஆனா அத்தியாத்ம வித்யா வரும்போது இன்டர்வல் பிட்வீன் டூ எக்ஸ்பீரியன்சஸ், அதுதான் நம்ம காலம் சொல்றோம். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, அது இடைப்பட்ட காலம். அதனால அது ரிலேட்டிவ் சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, என்ஜாயபிளா இருந்துச்சுன்னா காலம் சீக்கிரமா போயிடும், டக்குன்னு முடிஞ்சு போனோம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னா நான் டைமே ஆக மாட்டேங்குது, லெக்சர் முடிவுக்கு முடியாது. அப்போ பாருங்க, இப்ப இந்த அவித்யாதான் எல்லா அந்த கரணத்துக்கும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்குமே காரணம். அப்போ டைமிங் தான்
செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது தான் டைமே ஆகும். ஏன் ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்டர்வல் தான் டைம்லேயே கணக்கிடணும். ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்டர்வல் தான் டைம்லேயே கணக்கிடணும். அத்தியாத்தம் அதான் உண்மையை உண்மையில். அப்போ ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்போ தான் டைமிங் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் டைமிங் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த கல்வி கருணாநிதிகள் வேணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டானதும் இந்த அவித்யா நல்லா இருக்கு. அப்போ இந்த அவித்யா தனக்கு முன்னாடி தோன்றியது முன்னாடி தோன்றியதோ அந்த அவித்யாலேருந்து தோன்றினது தான் டைம். என்ன சொல்றாரு குருதேவர், அவித்யாவுக்கு மனசு மனசு வந்து எப்படி டைம் இருப்பான்னு சொல்லிட்டு வருது. அது அவித்யாவோட பேரப்பிள்ளை. ஸோ பேரப்பிள்ளை சொல்றான் தாத்தாட்ட, தாத்தா ஏன் எனக்கு நீங்க பிறந்த போது நான் ஏன் இல்லை? பேரப்பிள்ளை தாத்தா கேட்கிறான், நீங்க பிறந்த போது நான் இங்கே இருந்தேன், நான் ஏன் இல்லாத எப்போது ஏன்னா அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. அதுல இருந்து வந்ததுதான் அஞ்ஞானம் மனசு எல்லாம், அதுல இருந்து வந்ததுதான் இந்த காலமே. அந்த காலத்தை வச்சு இப்படி பிரம்மத்தை நீங்க சொல்ல முடியுது, எப்போ தோன்றியது இல்லை எப்போ வாழ்ந்து இருக்கு சொல்ல முடியாது. அனாதி அவித்யா அனிர்வாட்சியா, அனிர்வாட்சியா இது எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கே உங்களுடைய இருக்கான எப்படிப்பட்டதை யாரும் சொல்ல முடியாது. சப்தபி அசப்தபி உதயாத்மி காணும் அவித்யாவை மாயாவை சொல்லும்போது இருக்கு மாயா இருக்கு இருக்கா, ஆனா மாயா இல்ல இல்லையா இருக்கு இல்ல என்ன விளையாடுறீங்க. பிரம்மத்துக்கு ஒன்றா இருக்கு, பிரம்மத்துக்கு அப்பால பிரிந்து இருக்கு. இருக்கும் பொழுது இருக்கிறதா இருக்கு, ஞான விழிப்பு பெற்றவன பார்த்தா அது எப்பயுமே இல்லைன்னு தெரியுது. அதனால எப்படி சொல்றது சரி தெரியாது. அஞ்ஞான திசையில மாயா வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஞான திசையில மாயாவே காணும் பிரம்மத்தோட ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கு. அனிர்வாட்சி சொல்ல முடியாது, அதை பத்தி இன்னதுன்னு சொல்ல முடியாது. அதான் அனிர்வாட்சியா அப்படிப்பட்டதுதான் இந்த காரணம் பாருங்க. தப்ப மாணவர் படிக்கும்போது திரும்ப திரும்ப அவர் கேட்டே இருப்பான் திரும்பி திரும்பி, இந்த அவித்யானா என்ன, அஞ்ஞானம்னா என்ன, மாயானா என்ன, அவரும் எவ்வளவோ எக்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டே போனார். இது அனிர்வாட்சியம், இதை பத்தி இன்னதுன்னு சொல்ல முடியாது. இருக்குமா அவர் கேட்டே இருந்தார். சப்போர்ட் கேட்டாரா, நீங்க எதுக்காக அந்த பிரம்மத்தை பத்தி அறிஞ்சு கொடுத்தா வந்து அஞ்ஞானத்தை பத்தி அறிஞ்சு கொடுத்தா வந்து. அப்போ ஓரளவுக்கு அதை பத்தின ஒரு கேள்வி கிடைக்கக்கூடிய அது என்னதுன்னு சொல்ல முடியாது. சொல்லியாச்சுன்னா அது என்ன அது என்ன அது என்ன கிடையாது. அந்த ஞான சொல்லுமா இருந்து கொண்டு அஞ்ஞானம் தேடணும்னா கிடைக்கும். ஆனா அஞ்ஞானம் இருக்கே அதனால சப்போர்ட் பண்றேன் இதுதான். ஆனா உண்மையில இல்ல வரும் வராதுக்கு அது அறிவாட்சியா இத பத்தி இன்னதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் காரண உபாதி முடிச்சது. அப்போ அந்த காரண உபாதியே இவ்வளவு குழப்படியா இத பத்தி உண்மையை சொல்ல முடியாது. ஆக
அந்த உபாதைகள் தான் இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கே காரணம் சொல்லியாச்சு. அந்த உபாதி இருந்துச்சு, அவித்யா இருந்துச்சு. அவித்யா பத்தி இன்னும் சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி இன்னும் யாராவது சொல்ல முடியுமா? இந்த அவித்யாவோடு மாயாவோடு சேர்ந்த அந்த பிரம்மத்தை தான் ஈஸ்வரனே சொல்றோம். ஈஸ்வரன் நம்ம கடவுள் அறிவச்சனியம் இதை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது, இப்படி அப்படி எப்படின்னு சொல்ல முடியாது சொல்லியாச்சு. அப்போ அந்த அவித்யா மாயாவோட சேர்ந்து அந்த ஈஸ்வரனை பத்தி பேசும்போது அவரை பத்தியுமே இருக்காரா இல்லையான்னு சொல்ல முடியாதுதான். எவ்வளவு முட்டாள் ஏன் அவனுக்கு என்ன தெரியாது கடவுளை பத்தி, ஏதோ இருக்கோ இருக்காரு கடவுள் இல்லை இல்லைன்னு அவன் முட்டாள் அந்த மாயாவோட சேர்ந்து அந்த பிரம்மத்தை ஈஸ்வரன் சொல்றோம் இல்லையா, இப்ப இருக்காரா இல்ல இருக்கு ரெண்டும் தான் சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, இருக்கு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க, இருக்குன்னு சொல்றவங்களோட சேர்ந்து இருக்கு இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொல்றவங்க இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். நீங்க என்னதான் நம்புறீங்க, ரெண்டும் தான் ரெண்டுமே சரியில்லைதான். இப்படி யாராவது பேசிட்டா கொஞ்சம் ஒரு தினமும் ஆயிடுச்சு தட்டி சொல்லு நல்லா தான் இருந்தாரு வெளியிட்டேன்னா அறிவு தான் பொய்யாதான் அதை பத்தி இன்னும் சொல்ல முடியாது. உடம்பு தோன்றது காரணமா இருக்குதே நம்மளுடைய கற்பனை.
ஏன் தப்புன வந்தது உபாதியோட எங்கே பண்ணிக்கிறார் உபாதினா என்னது சூழ சரீரம் சூட்சு சரீரம் அது எப்படி வந்தது காரண சரீரத்தால் வந்தது காரண சரீரம்னா என்ன அதை பத்தி ஒன்று சொல்ல முடியாது அது இருக்கா இல்லையா இருக்கு இல்ல ரெண்டும் தான் என்னது இது பைத்திய காலத்தமா இருக்கு எல்லாமே அப்படின்னா அப்பயே சொல்லி வச்சாங்க புரிஞ்சாத சித்தாந்தம் புரியாமல் போனால் அது வேதாந்தம் தெரியும் யாருக்கு ஒரு பேஷன் இருக்கோ இதை அறிந்து கொள்ளணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும் இந்த இன்டெலக்சுவல் எத்தாலஜி இருக்கிறவங்களுக்கு இது எந்த குழப்பமா இருக்கு பைத்தி கடந்தமா இருக்கு இதெல்லாம் சரி வராது ஏதோ கலந்து கூட்டுவோமா ஏதோ சாப்பிட்டோமோ போனோமோ அப்படி இருந்துட்டு போயிடும் இதெல்லாம் நமக்கு சரி வராது வந்துடும் பிறந்துடுது அவங்களுக்கு இதெல்லாம் கடவுளை பத்தி பேசினாலோ உலகத்தை பத்தி பேசினாலோ எதை பத்தி பேசினாலும் கேள்வி வந்து கேள்வி பதிலே சொல்ல முடியாது நம்ம எப்பயுமே வாயை அடைச்சோம் அது அப்படிதான் போகும் இங்கேயுமே வாயதான் அடைக்கிறார் ஆக்சுவலா அவர் ஒன்னும் சொல்ல முடியாது வாய அடைக்கிறதுன்னு ஆனா உற்சாகமா வாய அடைக்கிறது அதனால இந்த காரண உபாதி சொன்னது உபாதிகளுக்கு அப்பால இருக்கிறது ஆன்மா என்று அறிவாயாக அவதாரையே இந்த மூன்று உபாதி சொன்னோம் இல்லையா சரீரம் சூக்ஷ்ம சரீரம் மூன்றுக்கும் அப்பாற்பட்டது இந்த ஆன்மா உடலோட சம்பந்தப்பட்டு உருவத்தோட சொல்லவும் முடியாது மனதோடு சம்பந்தப்பட்டு நல்லதா கிட்டதான் சொல்ல முடியாது கடவுள் ரொம்ப நல்லதான் கடவுள் நல்லதான் கிடையாது கெட்டவரா கெட்டவரும் கிடையாது என்ன அவர் இன்னதான் சொல்ல முடியாது சொன்ன அவர் என்ன அர்த்தம் அப்படிப்பட்டவர் அவர் இந்த உடம்பு மனசோட சம்பந்தம் இல்லாது காரண அவித்யாவோட சம்பந்தம் இல்லாது அங்க அவித்யாவும் கிடையாது அவித்யா இல்லாத வித்யாவும் கிடையாது ஏன்னா அவித்யாவும் வித்யாவும் அப்போ செஞ்சு வித்யா இருந்தாலும் வித்யா கற்பம் இல்லையா அவித்யாவே இல்லைன்னா வித்யாவும் இல்லை இருள் இருந்தாலும் ஒழிப்பு அப்போ இருளே இல்லை ஒளி ஏன் ஒழின்னு சொன்ன அது மாதிரி அங்க உருவாய் உருவாய் உடலாய் உள்ளதாய் உடலாய் உள்ளதாய் வருவாய் மலராய் மணியாய் மொழியாய் வருவாய் மணியாய் மணியாய் வருவாய் ஆப்போசிட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றாங்க இந்த ஆத்மா என்னது என்று அறிய முடியாது எல்லாருக்கும் அப்பாற்பட்டது ஆனால் இன்னது என்று அறிய முடியாது சொன்னதுனால அது இல்லையே நினைச்சிட கூடாது ஏன் இல்லைன்னு நினைக்க முடியாது ஆனால் என்ன அர்த்தம் அது ஒரு வஸ்து இல்லை நான் இருக்கேன்றது ஒவ்வொரு கடவுள் ஒன்று தானே இருக்கு இல்லையா I am there, I am alive, I am living and kicking. இல்லையா அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா அதே விஷயத்தை இந்த உலக மனதை கடந்த நிலையில உணர்ந்தான்னா அப்பயுமே டைனமிக் பிரசன்ஸ் அவன் உணர்வான் ஆனா அவர் வேற மாதிரி உணர்வான் எப்படி உணர்றான் எல்லை இல்லாததாக எதுலையும் பந்தப்படாததாக ஆதி அந்த மட்டதாக வேற டைமென்ஷன் அது வேற விஷயமா உணர்றான் அதுதான் உண்மையான சொருப்புங்கிறது அதுதான் உண்மையான உணர்வு அந்த அதை கொஸ்டினே பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் கொஸ்டினே பண்ண முடியாது வேற எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே மன சம்பந்தமானது மனங்கிறது கல்வி கூடாக பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணலாம் ஏன்னா மனதே உடத்துல அடங்கி போயிடும் ஆக மனது இல்லாம போகும்போது அது மனது கூட பார்க்கற எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணிருந்தான் ஸ்வரூபம் இல்லாம போறதே கிடையாது கனவுல கூட ஆழ்ந்த நித்திரையில கூட எப்பயுமே இல்லாம போறது கிடையாது அப்படி ஒரு அனுபவமே நமக்கு கிடையாது
சாதாரண ஒரு உலகின் விவகாரமா அதை இப்படியா அப்படியா தான் கேட்டா அப்படின்னு சொல்ல முடியாது. அனிர்வாச்சான் அதுக்கெல்லாம் கடந்ததுன்னு சொல்லுங்க. அது போக அது காட்சி
சரீரம்னு சொல்லி அதுதான் உபாதிகள்னு சொல்லி இந்த உபாதிக்கும் அப்பாற்பட்டு சொல்லி இருந்தாலுமே அந்த உபாதி தோஷத்தினால இந்த அதற்கு மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு பெரிய கவலை இல்லை பெரிய சோகம் அப்படின்னா ஆக்சுவலாக ஆன்மாவுக்கு சோகம் கிடையாது, மனதோடு உருவப்பட்டு இருக்கிறதுனால அந்த ஆன்மாவை ரொம்ப சோகமான காட்சி. அதே மாதிரி யாருமே முட்டாள் கிடையாது, அறிவாளி கிடையாது. அந்த புத்தியுடைய தர்மத்தை அதோட தற்கொள்ளும் பொழுது இந்த ஆன்மா புத்திசாலியாகவோ இல்லை முட்டாளாகவோ காட்டுக்கொள்ள. ஆகவே உங்களை யாராவது முட்டாள் சொன்னா நீங்க கவலைப்பட வேண்டியது அவசியம், அறிவாளின்னு சொன்னாலும் அதுக்கு மயக்க வேண்டிய அவசியம், ரெண்டுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஆன்மாவுக்கு ரெண்டுமே கிடையாது. ரொம்ப நல்லவர்கள் சொன்னாலும் ரொம்ப மகிழ்ச்சியடைய தேவையில்லை, ரொம்ப மோசமான சொன்னாலும் மகிழ்ச்சியடைய தேவையில்லை, கவலைப்படுத்த. அதனாலதான் இகழ் புகழ் நன்மை தீமைக்கு அப்பால கடந்திருக்காங்க. இவெல்லாம் ரொம்ப அழகாக யாராவது உங்களை இழிவா பேசினா ஏசுனா யோசிச்சு பாருங்க, யாரை ஏசுறாங்க பேசுறாங்க அப்படின்னு கேட்டா இந்த ஆங்காரத்துக்கு தான் பேசுறாங்க. நானும் அகங்காரம் நானும் அனுப்போம். இந்த பர்சனாலிட்டி, இந்த பர்சனாலிட்டி எப்படி வருது, உடம்போட மனதோட ஐக்கியப்பட்டுதான் வருது, அதுவே போய் அந்த ஆங்காரம் தான் இவ்வளவு பாடுபடுறோம். நல்லா பேசுது, நீங்களும் சேர்த்து இழிவா பேசணும். இந்த ஆங்காரம் தான் இவ்வளவு துன்பமுமே, அது இல்லாம பண்ணணும், அதை அழிக்கணுங்கிறது தான் நம்ம ஆரம்பிச்சு சாதனை. யாராவது அகங்காரத்தை நல்லா அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எழுவா பேசினா நீங்களும் சேர்த்து பேசணும். யாராவது புகழ்ந்ததான் நீங்க ஜாகிரதா இருக்கணும். ஏன்னா யாராவது அகங்காரத்தை உருவம் போட்டாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும், அப்பதான் ஜாகிரதா இருக்கணும். பாரு யாராவது எழுவா பேச நல்லது, நீயும் சேர்ந்து பேசணும். பாரு எதை இழிவா பேச முடியும், இந்த பொய்யான அகங்காரத்தை அதோட சேர்ந்து இந்த உடல் மன புத்தி தான் போய் அவன் இழிவா பேசணும். என்னுடைய சொரூபத்தை இழிவாவே பேச முடியாது, இதெல்லாம் அப்பாற்பட்டது. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய சொரூபம் தான் அவனோட சொரூபம், அப்ப அவனே இழிவா பேசுங்க அர்த்தம் வேண்டும். எப்படி பார்த்தாலும் தேர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. If you are hitting my ego, yes, it has to be hit. I will want to join and hit it. Third time and no, I got it. Somebody has hit me, that's why I got burned. Then I'll go, yes, this has to be hit. I will also join in you. அவங்க
நான் முன்னாடி வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணிக்க மாட்டேன், அதுவும் அகங்காரம். நான் பின்னாடி இருந்து தான் வேலை பார்ப்பேன், அகங்காரம். என்னதான் நம்ம செய்ய சொல்றீங்க, எல்லாமே அகங்காரம் தான் புரிஞ்சுக்கும். அந்த அகங்காரம் போய் அது என்னுடைய சொல்லும் கிடையாது. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டா, இந்த வாசனை அடிக்கலாம் தேவையில்லை. எண்ணங்கள் இடம் பொழுது அதோட தொடர்பு கொள்ளாம இருந்தோம்னா அந்த எண்ணங்கள் இல்லாம போயிடும். ஆக அதோடைய மூலமாகி மூலச்சரக்காக வாசனைகளும் அது நெருப்பு, அது போயிடும். விறகு இருக்கு, விறகு இருக்கிற அளவுக்கு நெருப்பு இருக்கும். விறகெல்லாம் எடுத்துட்டா நெருப்பு அடைஞ்சு போயிடும். அதே போல இந்த வாசனை இல்லாம போச்சுன்னா இந்த மனம் ஒடுங்கிடும். இந்த வாசனை ஏன் இருந்துட்டே இருக்கு, ஏன்னா நம்ம இந்த மனசோட உரண்டடிச்சு வடுவா வடவடைஞ்சுட்டே வடுபடைஞ்சுட்டே இருக்கு. எதோடி உரண்டை அடிக்காம முட்டாவது பூசி செய்ய சொல்றேன், எதோடி உரண்டை அடிக்காம சும்மா பார்த்துட்டு இந்த வாசனை வந்து செயலிழந்து வீரியம் இருந்தது. வாசனை வீரியம் இருந்துச்சுன்னா மனம் ஒடுங்கிடுச்சு. மனம் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னா அப்போ சித்தம் தெளிஞ்சிடும். அப்போ உண்மையான யதார்த்தமான ஒன்று விளங்கு உண்மை செய்ய தேவை. எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கு. அப்புறம் நடத்துவோம், மூச்சு காற்று உள்ள போயிட்டு வெளில வருது, அதை பார்த்துக் கொண்டே இருக்கு. மனம் ஆடுகிறது ஓடுகிறது பார்த்துக் கொண்டே இருக்கு. இந்த உலகத்துல என்னமோ நடக்குது பார்த்துக் கொண்டே இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டே இருந்தேன்னு சொன்னா எல்லாம் ஒழுங்கும். அதான் நெற்றிக் கருத்து சொல்றது, பார்த்துக் கொண்டே இருந்தாருன்னா உலகமே சாப்பிட. நிறைய வயசான தேவைப்படுது. அவசியமா போட்டு நல்ல திரவசி
நான் சோம்பி ஆயிடுச்சு, சும்மா சுகம் விழுந்துடும் சொல்லி இருந்தது வேற அர்த்தம் இருக்கு. சும்மா பார்க்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, எதுவாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் நத்திங் டு டூ, நோ வேர் டு ரீச். நீங்க ஆச்சாரிய அடிக்கடி சொல்லுங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங். தட் இஸ் நத்திங் டு டூ, நோ வேர் டு ரீச். அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும், செஞ்சு கொண்டு அமைதியா இருக்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கு, சுத்தாத்மா படிக்கோயத்தா படிக்க மாதிரி எதுலையுமே சம்பந்தப்படாம எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் உடம்பு வயசாகுது, காலத்துக்கு அப்பாற்பட்டது உடம்போட தர்மத்தை தலையில போட்டு, அதே மாதிரி மனதுல இன்னமும் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம தலையில போட்டு. இன்னைக்கு நான் ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டேன், ஏன் நம்ம தலையில ஏற்றுக்கிறோம். மனசு ரொம்ப அப்படியே டிப்ரெஸ், ரொம்ப அப்படியே சோர்ந்து இருக்கும் போது தெரியாது. மனசுல என்னதான் விவகாரம் வர போதும் நமக்கு தெரியாது, என்ன ராசனா இருக்கு நமக்கு தெரியாது, எந்த சமயத்துல எந்த பருவத்துல எந்த மாதிரியான சில விவகாரங்கள் விவகாரங்கள் அவரும் நமக்கு தெரியாது. ஆனா என்ன செய்ய முடியணும், என்ன செய்ய முடியும், எது சுதந்திரம் இருக்குன்னு கேட்டா, என்ன நடந்தாலும் ஏதோ தொடர்புபடுத்திக் கொள்ளாமல் சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடிய சுதந்திரம் தான் நமக்கு. அதை நம்ம we have to வெளிப்படையா பார்த்தா ஒரு ஞானியானவன் அல்லது ஒரு சாதகனானவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, எதுலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு சோம்பேறி மாதிரி இருப்பான். ஆனா அவன் உள்ளத்துல என்ன செய்யறான் யாருக்கும் தெரியாது, எப்படி இருக்கான் உண்மையில யாருக்கும் தெரியாது. ஏன்னு கேட்டா, துக்க சையோக வியோக யோகம் சொல்றாரு. துக்கம் வரும் பொழுது அதோட சேர்ந்து சையோகம் கட்டி பிடிச்சு அளவோமா, இல்ல சையோக வியோகம் அதோட தொடர்பு இல்லாம இருக்கோம். மனசுல துக்கம் எழும்போது அதோட சேர்ந்து மாஞ்சு போகணுமா, இல்ல துக்கம் அதை எழுந்துட்டு போகுது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வியோகம் துக்கமாக்குறதுதான் நம்மளோட சாய்ஸ். என்ன
or the world's criticism or world's anything. இதுதான் குருநாதர் சொல்லியிருக்காரு. இதுதான் சத்தியம், இதுதான் சொல்லுமே சொல்லிட்டு போகுது. அதான் சிவானந்த சொல்றார், உலகத்தோட தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது பேர் அஞ்ஞானிகள் தான் எல்லாருமே ஃபூல்ஸ். Why do you give so much importance to the opinion of a fool? Don't worry about it. நம்ம குருநாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் சத்தியம், சாஸ்திரம் என்ன சொல்லுவதுதான் சத்தியம். அதுபடி வாழ்ந்தா இட்ஸ் ஆல் ரைட், அதுபடி வாழாட்டி இட்ஸ் நாட் ஆல் ரைட்.
ஆகவே அது ஒரு குறையும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு குறையுமே இல்லை. இது அறியாததான் ஒரே குறை. இனிமே நம்ம இந்த சாதனை எல்லாம் செஞ்சு ஒரு நாளைக்கு ஆண் மொழி படைச்சு விட்டு அப்புறம் அப்படி இருக்கேன். இதுதான் ஐயம். இப்பயுமே ஒரு குறையுமே இல்லை இந்த ஆன்மாவு. இப்பயுமே அது முத்தம்தான். என்ன செய்யுது இது? தேவையில்லாம ஏதோ காரணத்தினால இந்த உபாதையோட தொடர்புபடுத்திக் கொண்டு அதோட தர்மத்தை தலையில போட்டு அதை அழுது போட்டுக்காம தலையில அக்ஷதையை போட்டு உட்கார வைக்கணும். ராமினிக்கல் அவளாம் எஜமான தலையில அக்ஷதையை போட்டு அவளை செய்ய வைக்கணும். நம்ம அப்படிதான் நம்ம நடனே நம்ம எஜமானத்தை எடுத்துக்குவோம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனா எங்களுடைய குழந்தை குட்டின் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? அதுதான் முடியாது. என்னுடைய உடம்புக்கு எதாவது ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய இமேஜ், என்னுடைய ப்ரெஸ்டீஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வரும்போது என்னதான் பேசினாலும் இதெல்லாம் எவ்வளவுதான் வந்து வேதாந்தமா இருந்தாலும் பிலாசபியா இருந்தாலும் இதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு வேல்யூ என்னுடைய குழந்தை குட்டின்னு சொன்னாலும் பார்க்கப்படும் பொருள் நான் பார்த்தவன். பார்க்கப்படும் பொருள்னா அது அசத். குழந்தை என்னுடைய இமேஜ் ரொம்ப பொய். உலகப்பாவுடைய புகழ் இகழ் ரெண்டுமே பொய். அதே பண்ற மாதிரி
ரொம்ப நாள் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஏதாவது நியூஸ் பார்த்துட்டோ கிரிக்கெட் பார்த்துட்டோ இருந்தா அதுவும் ப்ராப்ளம். அதுவும் ரொம்ப ஆர்வம் இருக்கு, ஐடென்டிபிகேஷன் இருக்கு. ஸோ எதுவுமே அதிகமா செய்ய போனோம்னா எல்லாமே ப்ராப்ளம் தான். ஆனா என்னன்னு கேட்டா ஏதாவது செய்யணும்ன்றதுதான் நம்மளுடைய டிசீஸ். யோகா கிளாஸ் நடத்துறீங்களா? நடத்துறீங்க. தியானமாக சொல்லிக் கொடுப்பீங்களா? கிளாஸ்க்கு வாங்க பாத்துக்கலாம். ஒன்னு லட்சம் தான் அடிப்பீங்களா நீங்க? தெளிவு தானே விரண்ட வேணும். ஏன் தெளிவு வேணும்? ஒன்றும் செய்ய இல்லைன்றது யோசிக்கிறதுதான் உண்மையான ஞானம். இப்போ எதுக்காக கர்மத்தை செய்யணும்? எங்க ஆச்சாரியம் சொல்றீங்க, எதுக்காக கர்மத்தை செய்யணும்னா, கர்மம் செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உணர்றதுக்காக கர்மம் செய்யணும். எதுக்காக உறவுகள்? எல்லாரும் நேசிக்கணும், அன்பா. எதுக்காக உறவுகள்? உறவுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உணர்றதுக்காக உனக்கு உறவு. ஏன்னா உறவுகள் எல்லாம் துக்கம், அது துக்காலயம் தான். சர்வம் பரவசா துக்கம். ஆகவே உறவுகள் தான் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்றதுக்காக உறவு உறவுகள். எதுக்காக ஞானத்தை தேடணும்? ஞானத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஞானத்தினால ஒண்ணுமே இல்லைன்னு உணர்றதுக்குதான் ஞானம். எதுக்காக கர்மம் செய்யணும்? கர்மத்தினால ஒண்ணுமே இல்லைன்றது கர்மம் செய்யணும், அப்பதான் தெரியும். எதுக்காக உறவுகள்? உறவுகள்னால ஒன்னும் பிரயோஜனமும் இல்லைன்னு உணர்றதுதான் உறவுகள். எதுக்காக ஞானம்? அறிவு. அறிவுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றதுதான் அறிவு. அப்போ ஒருத்தர் ஒரு குருகுருப்பு இருக்கிற வரைக்கும் அது ஏதோ இருக்கோ, ஒருவேளை கர்மம் நிறைய செஞ்சா ஏதாவது நடக்குமோ, அப்படி குருகுருப்பு இருக்கிற வரைக்கும் அவன் கர்மத்துலாம் இருப்போம். சோ கர்மத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவனுக்கு சாட்சா கர்மம் புரியுது. சோ உறவுகள்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சாட்சா கர்மம் புரியுது. இந்த நூல்கள் வாசிக்கிறா ஒரு பிரயோஜனம் அவனுக்கு புரியுது, அப்பதான் அந்த குருகுருப்பு இருக்காரு. அப்பா ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருக்க தலைப்படுறான். அவன் எதுக்காக கர்மம்? கர்மத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, அறிந்து கொள்வதற்காக கர்மம். எதுக்காக பக்தி அல்லது பிரேமம் அல்லது அன்பு? அன்புனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்லிட்டு அன்புனா பிரயோஜனம் இல்லையா? அன்புனா நம்ம அன்புதான், ஒரே விருப்பு விருப்பு அன்புதான். எல்லாமே ஸ்நேகம் தான், பிரேமம் கிடையாது. ஆகவே அதனால பிரயோஜனம் இல்லைன்னு ஒன்றுதான் அந்த மாதிரி உலகத்தாரோடு ஒட்டி உறவாட வேண்டும். எனக்கு உலகனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும். எல்லாம் துக்கத்தை தான் கொண்டு வரணும் உணர்றது, அப்பதான் வைராக்கியம் உண்டாகும். இல்லாட்டி அது ஏதோ சாரம் இருக்கு நினைக்கிற வரைக்கும் வைராக்கியம் எப்படி உண்டாகும்? எதுக்கு அவங்க படிக்கணும்? ஒருவேளை அந்த உள்ளதான் சொல்லியிருக்கோம், அவங்க படிக்காம விட்டோமோ. ஒருவேளை பிரம்மசூத்திரத்துல இருக்கு ஒன்று இருக்கு, அதை படிக்காம விட்டோமோன்னு இருந்துட்டே இருக்கு. அதையும் படிச்சு தொலைச்சிடுவோம், அதுலயும் ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப பிரச்சனை. ஆனா எல்லாத்தையும் அப்படி முடிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஓரளவுக்கு அது புரிஞ்சு போயிடுச்சுன்னா இது ஒண்ணு சாரம் இல்லைன்னா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு அமைதியா இருக்கானோ அப்ப அவனுக்கு ஞானம் கிடைச்சிருமா? பாத்தீங்களா, ஒன்ஸ் அகைன் ஞானம் கிடைச்சிருமா? ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைச்சிருக்கோம், அவனே ஞானம் சுரூபம் தானே. அப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் உண்டாகுமா? பவர் எதுக்கு உண்டாகும் நினைக்கிறோம்னா அகங்காரத்துக்கு தான். இல்ல சுவாமி, இந்த உலகத்துக்கு சேவை செய்யறதுதான் அவன் பவர் கேட்கறேன். நீ ஒன்றும் செய்யறன்னா பகவானுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். எவன் அதை படைச்சாலும் அவன் பார்ப்போம். நீ வந்த வேலைக்கு அவன், நீ ஒன்றும் போய் சேவை செஞ்சிட வேண்டாம். உலகத்துக்கு அஜ்ஞானத்தை சேர்ந்தவன் செய்யற சேவை எல்லாமே அகங்காரத்துக்கான ஆராதனை. அஜ்ஞானத்தை செய்த அகங்காரம் இருக்கும் பொழுது செய்யற எல்லா சேவையுமே நம்ம அகங்காரத்துக்கு நம்ம செய்யற ஆராதனை, அது வந்து சேவை கிடையாது. ஆகவே நீ ஒன்றும் சேவை செஞ்சு போய் பிரமாதம் பண்ணிட்டு வேண்டா, நீ சும்மா இதுதான் பகவான் திரு அந்த வேலை கவனிக்கிற என்ன அந்த வேலை சும்மா இருக்கும். சும்மா இருக்கிறவங்க சாப்பிடாம தூங்கும் அப்படி இல்லை, ஏதோ பந்தப்படாம எந்த உபாதியோடு தொடர்ந்து இதுதான் சாதனை. ஆன்மீக சாதனை தான் ஆன்மீக சாதனை. அத்வைத சித்தாந்தத்தை படிச்ச பிறகு பண்ணக்கூடிய சாதனை தான் சாதனை. இந்த பஞ்சகோஷங்களுடைய தொடர்பு ஏற்பட்டா ஆன்மா வந்து அவங்க தர்மத்தை தான் தர்மமா எடுத்துக்கொண்டு கலந்து இருந்துன்னா ஓம் நமஃ ஓம் நமஃ.
शांति हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।